செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 9ஆம் நாள் நவமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 மணி வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சகத்தில் கேது, தனுசில் குரு, சனி, சந்திரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள், பழைய நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும், உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த தன்மையால் அவச்சொல்லிற்கு ஆளாக நேரிடலாம், பங்காளி வகை உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும், மனதில் எதிர்கால தொடர்பான வீண் கவலைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு உண்டாகும், நண்பர்களுக்குண்டான சந்திப்பாக இருக்கும் அது. ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதிய சிந்தனைகள் மற்றும் அறிமுகங்கள் உண்டாகும், பயணங்களால் அனுகூலம் ஏற்படும், பூர்வீக சொத்துக்களால் விரயம் உண்டாகும், பொதுக்கூட்ட பேச்சுகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும், பிரபலமானவர்களுடன் நட்பு உண்டாகும், தர்க்க விவாதங்களில் எண்ணிய முடிவுகள் உங்களுக்கு கைகூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும், உடன் இருப்பவர்களின் பிரச்சனைகளில் ஈடுபடும் போது நிதானத்துடன் செயல்படவும், வாகன பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை கொண்டு செல்லவும், பலதரப்பட்ட சிந்தனைகளால் சோர்வு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கடகராசி அன்பர்களே, தொழிலில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை களைவீர்கள், போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டாகும், புதிய நபர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முயல்வீர்கள், புத்திரர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கணும், நன்மைகள் சற்று நிதானமாக நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, உறவினர்களின் ஆதரவால் சுபச்செய்திகள் கிடைக்கும், வாகன பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும், தொழிலில் எதிர்பாராத தனவரவால் சேமிப்புகள் உயரும், தாய் வழி ஆதரவினால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும். கன்னியாராசி அன்பர்களே, தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், புதிய நபர்களின் அறிமுகத்தால் தொழிலில் எண்ணிய லாபம் கிடைக்கும், நிறுவனங்களில் புதிய நபர்களுக்கு வாய்ப்புகளை அளிப்பீர்கள், திறமைகளை வெளிப்படுத்த அனுகூலமான சூழல் உண்டாகுகின்ற நாள், நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, செய்தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், தேவையற்ற வீண் செலவுகளால் சேமிப்புகள் உள்ள பணம் குறைய வாய்ப்பிருக்கிறது, உடல் நலத்தில் கவனம் தேவை, உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும், வாகனத்தில் போகும்போது மிகவும் கவனத்துடன் துலாராசி அன்பர்கள் செல்ல வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புணர்ச்சி தேவை.
விருச்சிக ராசி அன்பர்களே, தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக காரியங்களை செய்ய பாருங்கள். தேவையற்ற பேச்சுகளால் உங்களுக்கு சிரமம் ஏற்பட நேரிடலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். உயர் அதிகாரிகளிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். தொழில் தொடர்பான முடிவுகளில் கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. சார், எனக்கு நிம்மதியே இல்லைன்னா என்ன சார் பண்ணலான்னா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம்ட்டு ஒரு 9 முறை நீங்கள் ராமரை பற்றி எழுதினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். ராமர் என்றாலே ஜெயம்தான். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மகர ராசி அன்பர்களே, தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பணிபுரியும் இடங்களில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். போக்குவரத்து தொடர்பான தொழிலில் எண்ணிய லாபம் உங்களுக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கும்பராசி அன்பர்களே, பிள்ளைகளின் ஆதரவுகளால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். அரசின் அனுகூலத்தினால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். உயர் பதவிக்கான சாதகமான சூழல் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, சர்வதேச வணிகத்தில் புதிய முதலீடுகளால் நன்மை உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் கூட்டாளிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பொன் பொருட்சேர்க்கை ஏற்படும். உயர் அதிகாரிகளின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். பொதுவாக இவர்கள் கணபதி வழிபாடு செய்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தரிசனம் உங்களுக்கு உயர்வை தரும்.